வணக்கம். தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம், அத்தியாயம் 34, போய் விடுங்கள். ஐயோ பிசாசு என்ற பீதி நிறைந்த குரல் வந்த திசையை நோக்கி வந்தியத்தேவன் விரைந்து ஓடினான். ஓடும்போதே அவன் உள்ளத்தில், இது மணிமேகலையின் குரல் அல்லவா? இவள் எதற்காக இந்நேரத்தில் இங்கு வந்தாள்? எதை பார்த்துவிட்டு இப்படி அலறினாள்? பிசாசு என்பது ஒன்று இருக்க முடியாது. பின் என்னவாயிருக்கும்? குரலில் உண்மையான பயம் துணித்ததே. அவளை இப்போது நாம் அணுகிச் செல்வதிலிருந்து ஏதாவது தொல்லை ஏற்படுமோ? அவளுடைய தமையனோ நம்மை கடித்து தின்றுவிட வேண்டும் என்று இருக்கிறான். ஆதித்த கரிகாலர் வெறி கொண்டிருக்கிறார். பழுவூர் ராணி மனத்தில் என்ன வஞ்சம் வைத்திருக்கிறாளோ ஒன்றும் தெரியவில்லை என்ற எண்ணங்கள் துரிதமாக தோன்றி மறைந்தன. இப்படி உள்ளத்தில் கலக்கம் இருந்தபடியால் அவன் கவனக்குறைவு அடைந்திருந்தான். திடீரென்று ஒரு பன்னீர் மரத்தின் வேர் தடுக்கி தரையில் விழுந்தான். மேல் துணியின் தலைப்பு பக்கத்திலிருந்த புதரில் சிக்கிக் கொண்டது. விழுந்தவன் சமாளித்து எழுந்து உட்கார்ந்து அங்கவஸ்திரத்தை மெல்ல எடுக்க முயன்றான். எத்தனையோ பகைவர்களும் சதிகாரர்களும் செய்ய முடியாத காரியத்தை இந்த சிறிய மரத்தின் வேர் செய்துவிட்டதே! நம்மை கீழே தள்ளிவிட்டதே! இது ஏதேனும் அபசகுணத்துக்கு அறிகுறியோ? அல்லது நம்மை ஆபத்துக்கு உள்ளாக்காமல் இந்த மரவேர் தடுத்து ஆட்கொள்கிறதோ என்று எண்ணி வந்தியத்தேவன் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொண்டான். அச்சமயம், அம்மா அம்மா, எங்கே இருக்கிறீர்கள் என்ற குரல் கேட்டது. அது சந்திரமதியின் குரல். இங்கேதானடி இருக்கிறேன், அல்லிக்குளத்தின் அருகில் இருக்கிறேன், சீக்கிரம் வா என்றது மணிமேகலையின் குரல். காலடி சத்தங்கள் கேட்டன. காலில் அணியும் நூபுரங்களின் இனிய ஒலிகளும் கேட்டன. அல்லிக்குளம் என்று மணிமேகலை கூறியது அந்த பூங்காவனத்தின் மத்தியில் செய்குன்றத்தின் அருகில் இருந்த சிறிய பளிங்குக்கல் தடாகத்தைத்தான். அந்த குளம் அல்லிப்பூவின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் சில அல்லிக் கொடிகளும் செங்கழுநீர் கொடிகளும் இருந்தன. அச்சமயம் சில மலர்களும் இருந்தன. இந்த அல்லிக்குளத்தை முன்னமே வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். அதன் அருகிலேதான் அவனும் விழுந்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக அப்பெண்கள் இருவரும் அவனை கவனிக்கவில்லை. பகல் வேளையாக இருந்து அவர்கள் அவன் விழுந்ததை பார்த்திருந்தால் கலகலவென்று சிரித்து அவனுடைய மானம் போகும்படி செய்திருப்பார்கள். இப்போது மணிமேகலையின் துணைக்கு சந்திரமதி வந்துவிட்டபடியால் அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே அவன் அங்கிருந்து நழுவி போய்விடலாம். இதற்கிடையில் அந்த பெண்களின் பேச்சு அவன் காதில் விழுந்தது. அம்மா, எதைக் கண்டு பயந்தீர்கள்? ஏன் அப்படி கூச்சலிட்டீர்கள் என்றாள் சந்திரமதி. அடியே, அந்த மதில் சுவரை பாரடி! அதன் மேலே ஏதோ தெரிந்தது. தலையில் சடையும் முகத்தில் தாடியும் மீசையுமாக ஓர் உருவம் தெரிந்தது. அதன் கழுத்தில் சொல்ல பயமாயிருக்கிறதடி, மண்டை ஒட்டு மாலை ஒன்று அணிந்திருந்தது. நான் கூச்சலிட்டதும் அது மறைந்துவிட்டது என்றாள் மணிமேகலை. நன்றாயிருக்கிறது இளவரசி, தங்களுடைய மனப்பிராந்திதான் அது. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இவ்வளவு உயரமான மதில் சுவரின் மேல் யாரும் வந்து உட்கார்ந்திருக்கவும் முடியாது என்றாள் சந்திரமதி. இல்லையடி, என் மனப்பிராந்தியில் அப்படி பேய் பிசாசு ஒன்றும் தோன்றுவது வழக்கமில்லை. ஆமாம், மனிதனை ஒத்த வடிவழகரின் முகந்தான் உங்கள் கனவிலும் நனவிலும் தோன்றுவது வழக்கம். சேச்ச, இப்போது கூட உனக்கு விளையாட்டா? பின் எப்போது விளையாடுவது? முன்மாலை நேரத்தில் பூங்காவனத்தில் அல்லிக்குளத்தின் அருகே வந்து காத்திருக்கிறீர்கள். முல்லை மலர்களின் மனம் கம்மென்று வீசுகிறது. ஆனால் பாவம் என்ன செய்கிறது, தாங்கள் வல்லத்து இளவரசரை எதிர்பார்த்து கொண்டிருக்க மீசையும் தாடியும் உள்ள பிசாசு வந்து சேருகிறது. போதும், போதாததற்கு நீயும் வந்து சேருகிறாய். என்னை பார்த்துவிட்டுத்தான் அந்த பிசாசு பயந்து ஓடிவிட்டதோ என்னமோ. கடம்பூர் அரண்மனை பணிப்பெண் சந்திரமதியைக் கண்டால் பேய் பிசாசுகள், பூதங்கள், வேதாளங்கள் எல்லாம் பயந்து ஓடும் என்பது உலக பிரசித்தியாயிற்றே. சந்திரமதி, உன் வேடிக்கை பேச்செல்லாம் இப்போது வேண்டாம். உண்மையாகவே நான் மதில் சுவரின் மேல் கோரமான ஓர் உருவத்தை பார்த்தேன். நீ நம்பாவிட்டால் வேண்டாம். நீ போன காரியம் என்ன ஆயிற்று என்று சொல்லு. போன காரியம் பலிக்கவில்லை இளவரசி. ஏன், ஏன்? காஞ்சி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும்தான் அங்கே கூடி கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வல்லத்து இளவரசரை காணவே காணோம். ஒருவேளை அவரையும் எங்கேயாவது அனுப்பி வைத்து விட்டார்களா என்ன? அப்படியும் தெரியவில்லை. தங்கள் தந்தையும் பல்லவரும்தான் மலையமான அரசரை எதிர்கொள்ளப் போயிருக்கிறார்கள். இடும்பன்காரியை கேட்டேன்.
இன்று சாயங்காலம் கரிகாலர் வல்லத்தரசர் மீது ஏதோ எரிந்து விழுந்தாராம். அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. எல்லார் பேரிலும் எரிந்து விழுகிறார். பிறகு, இன்றைக்கு இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே, நாளை பொழுது விடிந்த பிறகு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். பின்னர் அவர் எங்கே போயிருப்பார் என்றாள் மணிமேகலை. இந்த மாளிகை மதில் சுவருக்குள்ளேதான் எங்கேயாவது அலைந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், ஒருவேளை அவரே பிசாசு போல் வேஷம் போட்டுக்கொண்டு தங்களை பயமுறுத்தினாரோ என்று. இல்லை, இந்த அரண்மனையில் வேஷக்காரர்கள் பலர் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறவர் அல்ல. இப்படித்தான் நம்மை போன்ற அபலை பெண்கள் புருஷர்களை நம்பி ஏமாந்து போவது வழக்கம். அப்படியே இருக்கட்டும், நீ மறுபடியும் போய் தேடிப்பார். அரண்மனை மதிலுக்குள்ளேதான் எங்கேயாவது இருக்க வேண்டும். இடும்பன்காரியையும் தேடி பார்க்க சொல்லு. இளவரசி, அந்த இடும்பன்காரியை கண்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை. விழித்து விழித்து பார்க்கிறான். அவனிடம் எனக்கு பயமாகக்கூட இருக்கிறது. பேய் பிசாசுக்கு பயப்படாதவள் இடும்பன்காரிக்கு பயப்படுகிறாயே. போனால் போகட்டும், அவனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நல்லது. நீயே இன்னொரு தடவை போய் தேடி பார்த்து விட்டு வா. அதுவரையில் நான் இங்கேயே இருக்கிறேன். மறுபடியும் அந்த பிசாசு இங்கு வந்தால் உன் பெயரை சொல்லி விரட்டி அடித்து விடுகிறேன். சந்திரமதி அங்கிருந்து போவதற்கு அறிகுறியான நூபுரத்தின் மெல்லிய ஒலி கேட்டது. மேற்கூறிய சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய மனத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றின. சுவரின் மேலிருந்து எட்டி பார்த்த பிசாசு யாராயிருக்கும் என்று யோசித்தான். ஆழ்வார்க்கடியான் காளாமுகனுடைய வேடம் தரித்து வந்து தன்னை காப்பாற்றியது அவன் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அந்த வீர வைஷ்ணவனாகவே இருக்குமோ? தஞ்சாவூரிலிருந்து தனக்கு ஏதேனும் முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறானோ? இங்குள்ளவர்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்க அப்படி வேஷம் தரித்து வந்திருக்கிறானோ? மணிமேகலை தன்னை பார்க்க இவ்வளவு ஆவல் கொண்டிருப்பதன் காரணம் என்ன? எதற்காக தோழியை அனுப்பி தேடி அழைத்து கொண்டு வரச் சொல்கிறாள்? அவன் விஷயத்தில் மணிமேகலையின் மனோநிலை அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அதனாலேயே அவள் அருகில் அதிகமாக நெருங்காமல் இருந்து வந்தான். கந்தமாறனுடைய பகைமையை இன்னும் தூண்டிவிடாமல் இருக்கவும் விரும்பினான். ஆயினும் இப்போது நந்தவனத்தில் வந்து தனிமையாக உட்கார்ந்து கொண்டு அவனை அழைத்து வரச் சொல்லியிருக்கிறாள். ஏதோ முக்கியமான காரியம் இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலான காரியத்தில் இறங்கியிருக்க மாட்டாள். பாவம், அவளுக்கும் ஏதாவது சங்கடம் நேர்ந்திருக்கிறதோ என்னமோ. அல்லது நந்தினி அவளிடம் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம். கடவுளே, இங்கே இந்த கடம்பூர் அரண்மனையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் மனத்தில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் மணிமேகலை கூறியது ரொம்ப உண்மை. எல்லாருமே வஞ்சக வேஷதாரிகள். இவர்களுக்கு மத்தியில் இந்த பேதை பெண் அகப்பட்டு கொண்டு திண்டாடுகிறாள். பழுவூராணி இந்த பெண்ணை எந்த தீய காரியத்துக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறாரோ தெரியவில்லை. ஆம், மணிமேகலையின் மனத்தில் ஏதோ சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். ஏதோ ஓர் அபாயத்தை அவள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆகையினாலேயே அவள் தன்னுடைய உதவியை நாடுகிறாள். அந்த கள்ளங்கபடமற்ற பேதை பெண் முன்னொரு சமயம் தனக்கு செய்த உதவியை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்து கொண்டான். அவளுக்கு உண்மையாகவே ஏதேனும் துன்பம் நேர்ந்திருந்து தன்னுடைய உதவியை கோருவதாயிருந்தால் அதை மறுப்பது நன்றி கொன்ற பாதகம். எப்படியிருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சந்திரமதி போய்விட்டாள். மணிமேகலை தனியாக இருக்கிறாள். யார் கண்டது, அவளுடைய உதவி அவனுக்கு மறுபடியும் தேவையாயிருக்கக்கூடும். அவளுடைய சகாயத்தினால் இந்த சூழ்ச்சி குடிகொண்ட அரண்மனையை விட்டுப்போக முடிந்தால் கூட நல்லதுதான். எதற்கும் அவளிடம் இச்சமயம் போய் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அல்லிக்குளத்தின் கரையிலிருந்த பளிங்குக்கல் மேடையில் மணிமேகலை உட்கார்ந்திருந்தாள். மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தது போல் அல்லிக்குளத்திலும் அடர்த்தியாக படர்ந்திருந்த இலைகளுக்கு மத்தியில் மலர்கள் தலை தூக்கி நின்றன. சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளில் இரவில் பூக்கும் அம்மலர்களின் வெண்மை நிறம் நன்கு எடுத்து காட்டப்பட்டது. அல்லிக்குளத்துக்கு அப்பால் முல்லை புதர்களில் பாதி மலர்ந்த பூக்களும் மொட்டுக்களும் நீல நிற விதானத்தில் முத்துக்களை பதித்தது போல் காட்சி தந்தன. இதை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலை தனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மிக சமீபத்தில் வந்திருந்த உருவத்தைக் கண்டு அவசரமாக எழுந்தபோது கால் தடுமாறி பின்னால் இருந்த குளத்தில் விழப்போனாள். ராஜகுமாரி, நான்தான் என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடித்து கொண்டான். மணிமேகலையின் உடல் சிலிர்த்தது. இயற்கையாக ஏற்பட்ட கூச்சத்தினால் அவனுடைய கரங்களைப் பற்றி அப்பால் தள்ளிவிட்டு
தன்னை விடுவித்துக் கொள்ள பார்த்தாள். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் அப்போது அவளுடைய கரங்களில் இல்லை. அந்த முயற்சியில் மறுபடியும் பின்னாலேதான் சாயும்படி நேர்ந்தது. வந்தியத்தேவன் இன்னும் கெட்டியாக அவளை பிடித்து தாங்கி முன்பக்கமாக கொண்டு வந்தான். மணிமேகலை ஒரு பெரு முயற்சி செய்து தன்னை சுதாரித்து கொண்டு, "விடுங்கள், என்னை தொடாதீர்கள்" என்று கோபக்குரலில் கூறினாள். வந்தியத்தேவன் அவளை விட்டுவிட்டு, "ராஜகுமாரி, மன்னிக்க வேண்டும்" என்றான். மணிமேகலை இன்னமும் படபடப்பு நீங்காத தழுதழுத்த குரலில், "தங்களை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும்?" என்று கேட்டாள். "திடீரென்று வந்து தங்களை திடுக்கிடச் செய்ததற்காகத்தான்." "வந்ததுதான் வந்தீர்கள், எதற்காக என்னை தொட்டு பிடித்து கொள்ள வேண்டும்?" என்று மணிமேகலை கேட்ட குரலில் அவள் தன்னை நன்றாக சுதாரித்து கொண்டு விட்டாள் என்பது வெளியாயிற்று. "தாங்கள் குளத்தில் விழாமல் பிடித்து கொண்டேன். அழகாயிருக்கிறது. அன்று ஏரியில் விழுந்து நான் முழுகி தத்தளித்த போது இவ்வளவு பரிவு காட்டவில்லையே. இந்த முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள குளத்தில் நான் விழாமல் காப்பாற்றுவதற்கு வந்துவிட்டீர்களே." "அது என் குற்றந்தான்." "நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றமெல்லாம் என்னுடையது." "அது எப்படி?" "தாங்கள் குற்றம் எதுவும் செய்யவில்லை. என் பேரில் ஏதோ கோபத்தினால் இவ்விதமாக சொல்லுகிறீர்கள்." "முன்னொரு நாள் தாங்கள் வேட்டை மண்டபத்துக்குள்ளிருந்து திடீரென்று நான் இருந்த அறையில் புகுந்தீர்கள். அன்றைக்கும் என்னை திடுக்கிட வைத்தீர்கள். அப்போதே நான் கூக்குரலிட்டு தங்களை என் தந்தையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும்." "அன்றைக்கு என்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். அதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன்." "அதற்கு தாங்கள் பதில் நன்றி செலுத்திய விதத்தை நானும் மறக்க மாட்டேன். நன்றி கெட்டவர்களிலே தங்களைப் போல நான் பார்த்ததே இல்லை." "இளவரசி, இது பெரிய அபாண்டம். எந்த விதத்தில் நான் நன்றி கெட்டவன் சொல்லுங்கள்." "தங்களை யாரோ கொலைக்காரர்கள் துரத்தி வருவதாக பொய் சொன்னீர்கள். நான் வேட்டை மண்டபத்துக்கு போய் பார்த்துவிட்டு வருவதற்குள் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமலே திருடனைப் போல் ஓடிவிட்டீர்கள்." "திருடனைப் போல் ஓடிவிட்டேன் என்றா சொன்னீர்கள்?" "திருடனைப் போல் என்று கூறியது தவறு. திருடனேதான்." "இளவரசி, அன்று நான் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன் என்பது தங்களுக்கு தெரியாது." "தெரியாதவர்களுக்கு தாங்கள் தெரியப்படுத்தியிருக்கலாமே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள்?" "தங்கள் தோழி சந்திரமதிதான். தாங்கள் வேட்டை மண்டபத்துக்குள் சென்றதும் சந்திரமதி இன்னொரு வாசல் வழியாக வந்துவிட்டாள். அவள் கண்களில் படாமல் இருப்பதற்காக யாழ் களஞ்சியத்தில் மறைந்து கொண்டேன்." "பிறகு அங்கிருந்து மாயமாய் மறைந்து போய்விட்டீர்கள்?" "இல்லை, மச்சுப்படி ஏறி மாடங்களையெல்லாம் தாண்டி மதில் சுவர் மேலும் ஏறி குதித்துத்தான் போனேன். இளவரசி, அன்று என்னை யாராவது கண்டுபிடித்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருந்த காரியமும் கெட்டிருக்கும். தங்களுக்கும் வசைச்சொல் ஏற்பட்டிருக்கும்." "இந்த பேதை பெண்ணை பற்றி தங்களுக்கு எவ்வளவு கவலை?" "உண்மையாகவே கவலைதான்." "அப்படியானால் இங்கே தாங்கள் திரும்பி வந்து இத்தனை நாள் ஆயிற்றே. சொல்லாமல் ஓடிப்போன காரணத்தை சொல்லியிருக்கலாமே." "அதற்கு சந்தர்ப்பத்தைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்." "ஏன் ஐயா, வெறும் வார்த்தை. நான் இருக்கும் திக்கையே தாங்கள் திரும்பி பார்ப்பது கிடையாதே." "சகோதரி." "நான் தங்கள் சகோதரி அல்ல." "தாங்கள் என் சிநேகிதன் கந்தமாறனுடைய சகோதரி. ஆகையால் எனக்கும் சகோதரி." பொன்னியின் செல்வன் தொடரும். பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.